ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வைஷு அண்ட் சங்கு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட செடிகள்லாம் வந்து மிளகாய் செடியாக இருக்கட்டும், அதுலலாம் ஒரு மாதிரி இலை சுருட்டல் வரும். அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன வண்டுகள் ஓட்ட போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு சின்ன பூச்சி மாதிரி, இல்லைன்னா சிவப்பு கலரில் ஒரு வண்டு, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னு தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் அதுக்கு அடியில் ஒரு சின்ன மஞ்சள் கலர் ஒரு பூச்சி மாதிரி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செடிகளை வந்து தாக்கும், இதனால் அது வந்து நல்லா வளராமல் போயிடும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 3G கரைசல் இப்படி யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த மூணையுமே அதில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. 2-3 கப் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக இது பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்த பேஸ்ட்டை இந்த மஞ்சள் பொடி கலந்த அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சூடு ஆறுறது வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு அரிப்பு வச்சு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டு இதெல்லாம் கலந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. முக்கியமாக இது நல்லா சூடாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம இது சுடு தண்ணியில் பண்ணதுனால இதை நம்ம டைரெக்டாக செடியோட மூட்டில் விட்டோன்னா செடி வந்து அழுகி போயிடும், நாசாகி போயிடும், நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. தெளிச்சு விட மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு இந்த கரைசல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 1:4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பாகற்காய் கொடி தான், அதில் வந்து இலைகளை எல்லாமே எடுத்துடுச்சு. இந்த மாதிரி மிளகாயில் இலை சுருட்டல் இந்த மாதிரியான நோய்களை எல்லாம் இது ஏற்படுத்திகிட்ருக்கு. ஒரு விதமான ஒரு சிவப்பு கலரில் ஒரு சின்ன வண்டு மாதிரி, அப்புறமா நம்ம காராமணி செடியில் கூட ஒரு மாதிரி ஒரு புழு மாதிரி பூச்சி மாதிரியெல்லாம் வரும். உங்களுக்கு எந்த செடியில் இந்த மாதிரி பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் இருக்கும், அதனால் நீங்கள் அடியில் ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு தெளித்து விட்டுக்கோங்க. அந்த செடி நல்லாவே நனைகிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 வாரத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 தடவை எடுக்கிறத நீங்கள் 1 வாரத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அது கெட்டெல்லாம் போகாது. செடி நல்லாவே நனைகிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.